இன்றைக்கி ஒரு கிறிஸ்பியான தக்காளி தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி தக்காளி தோசை செய்கிறதுக்கு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி லேசாக ப்ளஸ் மாதிரி போட்டு விட்ருங்க. தக்காளியில் லேசாக தான் கோடு போடணும். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழுத்தி போட்டுற வேணாம், கட் பண்ணணும்ல அவசியம் இல்லை. இந்த மாதிரி லேசாக மேலே மட்டும்தான் கோடு போட போகிறோம். போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் நான் இன்றைக்கி தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அதில். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா வத்தல். நான் வந்து நல்லா காரமாக சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து இன்றைக்கி 15 மிளகா நான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா பாதி கொதித்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து விட்ருங்க அதில். இது எப்படி வெந்துருச்சான்னு நம்ம பார்க்குறது அப்படின்னா, நம்ம வந்து சின்னதாக ஒரு கோடு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கோடு வந்து கீழே வர இறங்கிருச்சு பாருங்கள் தக்காளியில். அந்த மாதிரி கீழே வர கோடு வந்து அதுவாக கொதித்து இறங்கிடும். அந்த மாதிரி தக்காளியில் கோடு நல்லா விரிசல் வந்து கீழே வர வந்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா அந்த தக்காளியும் மிளகா வத்தலும் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது கோடு பாருங்கள் கீழே வர நான் காமிக்கிறேன் இப்போ எடுத்து, உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு அந்த கோடு கீழே வர வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி தோலை உரிச்சு விட்ருங்க. தக்காளியோட தோல் வந்து உங்களுக்கு ஈஸியாக உரிய வரும். இந்த தோல் போட்டு நம்ம தோசை சுடுறப்ப அது அந்தளவுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது, ஏன்னா தோல் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவும் அரையாது. அதனால கண்டிப்பாக தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க 3 தக்காளியிலையும். இப்போ பார்த்தா தெரியும் நான் தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி தக்காளியோட அந்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் வச்சு அடிக்கணும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா தக்காளி அரைகிறப்பே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க பேட்டர் தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா, இது வீட்டில் இருந்த மாவு தான். அதை வச்சு நம்ம தோசை ஊற்றிட்டு எப்பையும் போல் எண்ணெய் ஊற்றிடுங்க தோசைக்கு தேவையான அளவுக்கு. 1 மினிட்க்கு அப்புறம் நான் தண்ணியே விடாமல் அந்த தக்காளி மிளகா வத்தல் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நார்மலாக தக்காளி தோசை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு வேஸ்ட் ஆகாது. நீங்கள் மாவோடு சேர்த்து அரைக்கிறப்ப என்னாகும்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட் தராது, கலர் மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் இது வந்து நம்ம காரம் போட்டிருக்கனால இதுக்கு சட்னியோ வேறு ஏதோ சைடிஷ் தேவையே கிடையாது. நம்ம இந்த தோசை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கோம்ல, இதையே வச்சு நம்ம அப்படியே சாப்பிட்றலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான் நம்மளோட தோசை வந்து தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு சின்ன இது, குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து சாப்பிட வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு கோன் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இப்படி சென்டரில் வர தோசையில் வந்து ஒரு கோடு போட்டு விட்ருங்க ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு இப்படியே சுற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகாக தோசை வந்து ஹோட்டலில் தராங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கோன் மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இதை கண்டிப்பாக வந்து வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.